காம்பியா நாட்டில் 66 குழந்தைகளின் உயிரை காவு வாங்கிய மைடன் மருந்து நிறுவனத்தின் உற்பத்தியை நிறுத்த ஹரியானா அரசு உத்தரவிட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பு சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையில் இந்தியாவைச் சேர்ந்த மைடன் மருந்து நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் இருமல் மருந்துகள் மோசமான தரத்தில் உள்ளதாகவும், இதனால் மேற்கு ஆப்பிரிக்க நாடான காம்பியாவில் 66 குழந்தைகள் உயிரிழந்து விட்டதாகவும் தெரிவித்திருந்தது. இவை உலகளாவிய பிரச்சினையாக உருமாற அந்த மருந்துகள் இந்தியாவில் விற்பனைக்கு வழங்கப்படவில்லை என இந்திய அரசு விளக்கம் அளித்தது. மேலும் மருந்துகளை தயாரித்த நிறுவனத்தின் தயாரிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்புக்கு ஒன்றிய அரசு உத்தரவிட்டது. அதன்படி மைடன் நிறுவனத்தின் இருமல் மருந்துகளின் மாதிரிகள் மீது நடத்தப்பட்ட ஆய்வில் 12 குறைபாடுகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து 66 பேரின் உயிரை காவு வாங்கிய மைடன் பார்மாசூட்டிகல்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் இருமல் மருந்து தயாரிப்பை முற்றிலும் நிறுத்தியுள்ளதாக ஹரியானா மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் அனில் விஜ் தெரிவித்துள்ளார்.